கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் இரண்டாவது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடைசிலும், அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், நாமம் சொல்லி ஓய்வேன்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். குக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, யான் குக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா, யான் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா, பலனே கார்மலையே, நன்றி நன்றி ஐயா, என் பலனே கார்மலையே, நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா, நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா, யார் நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா, எனக்கு நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா, நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா, நன்மைகளே உற்றே, நன்றி நன்றி ஐயா, நன்மைகளே உற்றே, நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே, நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே, நன்றி நன்றி ஐயா, மன்னா பொழிந்தவரே, நன்றி நன்றி ஐயா, எனக்கு மன்னா பொழிந்தவரே, நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் செய்பவரே, நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் செய்பவரே, நன்றி நன்றி ஐயா, கண்ணீர் துடைப்பவரே, நன்றி நன்றி ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், ராணி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், டேவிட் ராஜா பிரதர் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், கவிதா அக்கா பிரைஸ் தி லார்ட். ரைட், நம்ம இன்னைக்கு ரெண்டாவது அதிகாரத்துக்குள்ள வருகிறோம். ரெண்டாவது அதிகாரம், ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் எங்க செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுல செய்கிறார். அப்ப கல்யாண வீட்டுல செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் திருமணத்திற்கு ஃபார், இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு போதனையை கொண்டாடுறாங்க. அதுக்கு அவங்க வசனம் வச்சுக்கிறாங்க. ஆனா நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தவறான உபதேசம் அப்படின்னு நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்யாமல் இருக்கிறது தவறான உபதேசம்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கிட்டோமா, ஒன்று தீமோத்தேயு நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம். ஒன்று தீமோத்தேயு நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம், விவாகம் பண்ணாதிருக்கவும். இப்படி ஒரு அது முதல் வசனம், பிசாசின் உபதேசத்தை விசுவாசத்திட்டு வெளியே போகிறார்கள். திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, ஸ்திரீயால் கரையப்படாதவர்களே அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துதல். 14வது அதிகாரத்தில் 4வது வசனம், இந்த வசனம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் தவறான உபதேசம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. இந்த ஸ்திரீயை அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பெண் அப்படின்னு கொடுத்துருந்தா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறோம்? அப்போ ஆட்டுக்குட்டியானவர்னா யார் சொல்லுங்க? நீங்கள் இயேசுன்னு சொல்லுங்க, ஓமையாக தானே சொல்லியிருக்குது. அப்போ அங்கே ஓமையாக சொல்லிட்டு இந்த ஸ்திரீனா என்னது சொல்லுங்க? ஒரு சபை, ஸ்திரீங்கிறது சபைங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, 12வது அதிகாரம் முதலாவது வசனத்தில் பாருங்க, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் காரணம் ஒரு ஸ்திரீ சொல்லி நினைப்பேன். இது ஒரு சபை, ஆனால்
ஒரு சபை இருக்குது, ஒரு மோசமான சபையை நான் உங்களுக்கு காட்டுறேன். பவரமான உபதேசத்தை கொடுக்கிற ஒரு சபை. அதை வெளிப்படுத்துதல் 17வது அதிகாரம், மேலும் 4வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்துதல் 17:4. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து முத்துக்களால் அலங்கரிப்பார். இது ஒரு தவறான உபதேசத்தை கொடுக்கிற ஒரு சபை. நல்லா கேட்டுக்கோங்க, சபைங்கிறது ஓமையாக சொல்லப்பட்டதுன்னா ஸ்திரீ. சரி, அவங்க என்ன சொல்றாங்க, திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. நீங்க ரட்சிக்கப்பட்டு திருமணம் செய்தீங்கன்னா உங்க மனைவி வேற சபையில சேர்த்துருங்க, நீங்க வேற சபைக்கு வந்துடணும், ரெண்டும் நீங்க கம்யூனிகேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரி, ஆனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் ஒரு திருமண இடத்துல வச்சு. இதனுடைய நோக்கம் என்ன, ஃபவுண்டேஷன், இதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த அற்புதத்தை செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, நம்பர் 1, தமது மகிமையை வெளிப்படுத்தினார். 1. 2வது, அவருடைய சீஷர்கள் இடத்துல விசுவாசம் வைத்தார்கள். இப்ப நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம். சரி, இப்ப ஆண்டவர் எதை குறித்து ஆச்சரியப்படுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பணக்காரனை பார்த்து ஆச்சரியப்பட மாட்டார், ஓ இவ்வளவு பெரிய பணக்காரன் சொல்லி. ஒரு ரொம்ப அழகா இருக்கிற ஒருத்தரை பார்த்து என்ன அழகா இருக்கான்னு சொல்லி சொல்ல மாட்டார். ஆனா அவர் எதை பார்த்து ஆச்சரியப்படுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தை பார்த்து தான் சர்ப்ரைஸ் ஆயிடுறார். இப்ப அப்படி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் சொல்லி வாசிப்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 8:10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, ஆண்டவர் இப்படி ஆச்சரியப்படுவார், அவர் ஆச்சரியப்படுறார். எதை பார்த்து ஆச்சரியப்படுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமக்கு பின் செல்லவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக இவர்களுக்கு சொல்லி. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை பார்த்து ஆச்சரியப்படுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தை பார்த்து தான் ஆச்சரியப்படுவார். அதனாலதான் 8வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. பின்பு இயேசு 100 அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகாக்கிறவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறீங்களோ அதை பார்த்து அவர் என்ன செய்யணும், ஆச்சரியப்படணும். இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். 9வது அதிகாரம் 28வது வசனம் மத்தேயு 9:28. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறார்களா? அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு என்ன, நம்ம அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அவர் ஒரு 100க்கு 100 மனிதனாக பிறந்தார். ஒரு தச்சனுடைய வீட்டில் பிறந்தார். ஒரு தச்சன் வீட்டில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு மனிதனா மக்கள் விசுவாசிக்க முடியுமா? முடியாது. அதற்காக தன்னுடைய வல்லமையை காட்டுகிறார். அந்த வல்லமையை எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தின் மூலமாக காட்டுகிறார். 2வது அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்கு வாசிப்பேன். 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரம் 2வது வசனம் யோவான், அவன் ராக் காலத்திலே இயேசு நிலத்திலே வந்து, ராக் காலம்னா நைட் வருவார். ஏன்னா அவர் ஒரு ஃபேமஸான ஒரு டீச்சர். இயேசு நிலத்தில் வந்து, ரவி, நீ தேவனிடத்திலே வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் இப்படி செய்ய அற்புதம் செய்ய மாட்டான். இது சரியா தப்பானா, இதை சரியாகவும் நம்ம எடுத்துக்கலாம், தவறாகவும் எடுத்துக்கலாம். தவறாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பார்வன் எகிப்தில் பார்வன்ட்டு தான். பார்வனுக்கு முன்னாடி இந்த மந்திரவாதிகள் அற்புதம் செய்தாங்க, செஞ்சாங்களா இல்லையா? அவங்கெல்லாம் தேவனத்தில் வந்தவங்க இல்லை. சாத்தானுக்கும் அந்த வல்லமை இருக்குது. ஆனால் வல்லமைங்கிறது ஒன்று, அற்புதம் செய்கிற வல்லமையில் இது நம்முடைய ஆண்டவுடைய அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் ஒருவனும் இப்படிப்பட்ட தேவன் இராவிட்டால் செய்ய மாட்டான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், அவர் டீச்சர், பைபிள் டீச்சர் என்ன செஞ்சாரு, இயேசு பின்னாடி வந்துட்டார். அது பின்னாடி வர்றதுக்கு காரணம் ஒரு அற்புதத்தை செய்ததுனால. சரி, தேவனோடு இருந்ததுனால. ஆனால் ஒரு மனிதன் அற்புதமே செய்யலை, அது யார் அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. 10வது அதிகாரம் 41வது வசனம் யோவான் 10:41. அநேகர் அவரிடத்துல வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவளை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கு. அவரிடத்திலே அநேகர் அவரிடத்துல வந்து விசுவாசமாக. இப்போ யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தை செய்யலை. ஏன் அவர் ஒரு அற்புதத்தை செய்யலைன்னா, அது அவருடைய வேலை கிடையாது. அவர் வந்தது எதுக்காக சொல்லுங்க, அவர் தியானிச்சோம்.
இன்ட்ரடியூஸ் பண்றோம், இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் தேவ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டு சொல்லிட்டு மறைஞ்சிப்பார். அவர் அற்புதம் செய்தார்னா எல்லாரும் அவர் மேல விசுவாசம் வச்சிருவாங்க. பைபிள் நல்லா தெளிவா பிடிச்சுங்க, நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கணும், யார் மேல விசுவாசம் வைக்க கூடாது, யார் என்னுடைய கேரக்டர் என்ன, அவங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தே வில் டிசப்பியர். ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் வரை சீன் சீன் பின்னாடி உள்ளது என்னன்றதை நம்ம பார்க்கறோம். மூன்றாம் நாளிலே அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. மூன்றாம் நாளிலே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். 1:29, மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தை வர கண்டு. அந்த மறுநாளிலேனா முதல் நாள்ல என்ன நடந்துச்சுன்னா, எருசலேம்ல இருந்து எல்லா யூதர்களும் The top cream people வந்து யோவான் ஸ்நானன்ட்ட கேள்வி கேட்குறாங்க. இவர் பதில் சொல்கிறார், நெகட்டிவ் பதிலாக சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டார். இப்போ மறுநாளில் இப்போ யார் வராங்கன்னா, ரெண்டு பேர் வராங்க. அந்த ரெண்டு பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி சீஷராக மாறிடுறாங்க. இப்போ இது நடந்தது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கலிலேயே நடக்குது. வாசிப்போமா 2வது அதிகாரம் 3வது நாளிலே. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ புது சீன், புது இடம். 3வது நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். இங்க தகப்பனாரை பொறுத்து ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை, நோ நியூஸ். அவர் ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில இயேசு அவருடைய சீன் அங்கிருந்து போயிடுச்சு. இது நாசரேத்துல இருந்து இப்ப நம்ம பார்க்கற கலிலேயா கானான் ஊர் எங்க இருக்குன்னா, நாசரேத்துல இருந்து 9 மைல் தூரத்துல இருக்குது. திருமணம்ங்கிறது யூதர்களுடைய வீட்டில் எப்படி இருக்குன்னா, அது ஒரு மேஜர் ஈவெண்ட். இப்போ நம்ம விருதுநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது. அதுவும் இந்த லோக்கல் நாடா கல்யாணம்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா, ஒரு வயதான ஒருத்தரை கூப்பிட்டு வருவோம் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது. அவர் கேட்பார், உனக்கு எதுவும் சம்மந்தம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டுட்டு தாலி எடுத்து கொடுப்பார். எப்படி எப்படி கையை ஆட்டுவாங்க, ஒரு செகண்டில் கல்யாணம் முடிஞ்சிடும். இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்காம புக்கிட்டே இருப்பார். அடுத்து ஒரு கறி சாப்பாடு வைப்பாங்க, அதோட வேலை முடிஞ்சது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 7 நாள் திருமணம் நடக்கும், ஈவெண்ட்ஸாக இருக்கும், ஒவ்வொரு சம்பவமாக நடக்கும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாலஸ்தீன தேசத்தில் திருமணங்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட். ஆனால் நம்ம கல்யாணத்துக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, மணமகன் தான் எல்லா செலவும் ஏற்றுக்கணும். இங்கே பொண்ணு வீட்டில் தான் எல்லாத்தையும் அரைச்சிடுவாங்க. பொண்ணு வீட்டில் அவங்க எவ்வளோக்கெவ்வளவு மேக்சிமம் பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கொடைக்கானலில் என்னுடைய தெரிஞ்ச ரிங்கிய என்னுடைய சொந்தக்காரன் கல்யாணம், நான் போகலை, ஒரு திருமணம் நடந்துச்சு. அவங்க மாப்பிள்ள எங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்களாம், எங்களுக்கு டவுரியெல்லாம் வேண்டாம், நாங்கள் வந்தால் எங்களுக்கு நல்லா வசதியாக நீங்கள் கவனிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைட்டாங்க. அங்கே ஒரு ஹோட்டல், லேட்டஸ்ட்டாக ஒரு ஹோட்டல் கிட்டிருக்காங்க. அங்கே ஒரு ரூமே 30,000 தான் ஆரம்பிக்குது. ஒரு ரூம், ஒரு நாள் வாடகை 30,000. இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அங்கே தான் ரூம் போடணும் அப்படின்ட்டாங்க. அதேமாதிரி இன்னொரு ஹோட்டல், இந்த பசங்க கல்யாணத்துக்கு வந்தோடனே 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு முன்னாடி கொடைக்கால் வந்துட்டாங்க. வந்து எந்த ரூமில் தங்குறாங்க, இந்த மாதிரி காஸ்ட்லி ஹோட்டலில் தங்கிட்டாங்க. தங்கிட்டு அவனுக்கு குத்தடிச்சாங்க, குத்தடிச்சு குடிச்சு கிடிச்சு எல்லாம் சேர்ந்து 1.5 கோடி பில் வந்துருச்சு. நீங்கள் நம்ப மாட்டேங்க. பொண்ணுடைய அப்பா அழுதுகிட்டே அந்த ரூபாயை கட்டுறாரு. அப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனா, இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டிலருந்து எதுவுமே செலவழிக்க மாட்டாங்க, எல்லாமே வாங்கிக்கிடுவாங்க. அங்கேருந்து மேக்ஸிமம் முடிஞ்சிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. திருவண்ண செலவு ஃபுல்லாக மணமகன் தான் செலவழிக்கணும். இது நமக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, முத மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் நியமிக்கப்பட்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசை மமத்தையும் 1வது அதிகாரம் 18வது வசனம், 1:18. இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கலே. நியமிக்கப்பட்டிருக்கலன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம இதில் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பிரச்சனை எதை வச்சுருன்னா, செல்ஃபோனை வச்சு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ திருமணம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி கொஞ்ச நாளே பிரேக் அட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபோனில் பேச கடைசியில் ஓ நீ இப்படியா அப்படின்னு சொல்லி ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. என்னுடைய திருமணம் ஃபிக்ஸ் பண்ணது, இதெல்லாமே அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி
அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ என் மனைவி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டான், எல்லாத்தையும் தலை சுற்றிடுச்சு. அவள் சொல்கிறான், எல்லோரும் முன்னாடி சொல்கிறான், என்னை பார்த்து சொல்கிறான், உங்கள்கிட்ட 5 நிமிஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா உங்களை நோ சொல்லியிருப்பேன் நான். 5 நிமிஷம் எனக்கு கிடச்சிருந்தா போதும், ஆனால் எனக்கு பேசுறதுக்கு டைம் பேசுறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாமல் நேராக கல்யாணத்தை பிடிச்சிட்டாங்க, அதனால் நான் இப்போ உங்கள்கிட்ட கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸ்டாலின் நல்ல வேலை தப்பிச்சுங்கிறாரு. அப்போ நம்முடைய திருமணம் ஏன் இன்னைக்கு வர போகுதுன்னா, அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது, இருந்துச்சுன்னா நம்மலாம் ஸ்டாலின் அவருடைய திருமணத்தை குறித்து அவர் என்கிட்ட சொல்கிறார். அவருக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா எப்போ தெரியாது தெரியல எனக்கு. அவர் மனைவி பைபிள் எடுத்து ஒரு அதிகார வாசிப்போமா அப்படின்ட்டு இருக்காரு. இவருக்கு பைபிளுக்கு சம்மந்தமே கிடையாது ஸ்டாலின் அந்த காலத்தில். சரி, ஒரு அதிகாரம் எடுத்து அந்த அம்மா வாசிருக்கான், ரோமர் 13வது அதிகாரம் அப்படின்னு சொன்னார் ஒரு விட ஸ்டாலின் என்கிட்ட சொல்கிறார். ரோமர் 13வது அதிகாரத்திலிருந்து வாசிக்க சொல்லியிருக்காரு, ஃபுல்லாக அன்பை குறித்து. சரி, அப்போ நம்முடைய திருமணத்தில் செல்ஃபோன் இல்லாதனால இன்னைக்கு வர சர்வே ஆகிட்டு இருக்குது. ரைட், இப்போ நியமிக்கப்பட்டிருக்க இலை அப்படிங்கிறதுக்கு, இதுக்கு இங்கிலீஷில் பெத்ரோல் பீரியட், BETROTHAL பெத்ரோல் பீரியட். இது சில மாதங்கள் ஆகலாம். அந்த சில மாதங்களில் இதில் என்ன ஒரே ஒரு பாசிபிலிட்டினானா, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருந்தாலும் பிரேக் பண்ணலாம். கல்யாணம் கட்டியாச்சுன்னா பிரேக் பண்ண முடியாது, ஆனால் அந்த பீரியடில் பிரேக் பண்ணலாம், அதான் அதில் ஒரு பாசிபிலிட்டி. ரைட், இப்போ மணமகன் தான் மணமகளுடைய வீட்டுக்கு வரணும். மணமகன் மணமகளுடைய வீட்டுக்கு வரணும், வந்து அந்த மணமகளை கூட்டிகிட்டு போகணும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம், மத்தேயு 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25வது அதிகாரத்தில் இந்த 10 கன்னி 1 கொரிந்தியர் 13 கரெக்டாக சொல்லு 13 ரோமரில் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை வாசிக்க சொன்னாங்களாம் வீட்டுக்காரமாக. அது சரி, ஏதோ பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்காதனால இன்றைக்கி வர வாழ்ந்துகிட்டு இருக்காங்க டுகெதர். இப்போ மத்தேயு 25வது அதிகாரம் முதல் வசனத்தில் ஒரு 10 கனிகளை கொடுத்து பார்க்குறோம். அவங்க என்ன, அதில் நம்ம கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணமகன் வரணும், வந்து பாருங்க 13வது வசனம் பாருங்கள், மனுஷகுமாரன் வரும் 4வது நாளையாக நீங்கள் அறியாது விழித்திருங்கள். அப்போ விழித்திருங்கள்னா, இதை நீங்கள் தெளிவாக வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக இருக்கிறது. மணமகன் வந்து மணமகளுடைய வீட்டுக்குள்ளே வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அவருக்கு போவார். அதில் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு கேட்டுக்கோங்க. இப்போ ஏன் அந்த ஒரு கேப் வச்சுருக்காங்க, திருமணத்துக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட காலத்தில் மணமகனுக்கு பெரிய செலவு, ஏற்கனவே திருமணம் செய்கிறது ஒரு செலவு, அந்த பொண்ணுக்கு எல்லாம் செலவு, ஆனால் மேஜர் எக்ஸ்பென்ஸ் எங்கன்னா இந்த மணமகனுக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும். என்ன கட்டணும், வீடு யாருக்கு, திருமணம் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணையும் மாப்பிளையும் வந்து தங்குறதுக்கு மணமகன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு, லேண்டுக்கு, அப்பா அம்மா ஒரு வீட்டில் இருக்காங்க, இந்த மணமகனுக்கு திருமணம் ஆக போகுது, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இவர் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும், வீடு கட்டி அந்த வீடு கட்டி அது முடிச்சுட்டு அந்த வீடு முடியும் பொழுது இவர் நினைச்சிருப்பான், போகணும் திருமணத்தை முடிச்சுட்டு மணமகளை கூட்டிகிட்டு அந்த வீட்டு போகணும், செலவு அத்துட்டு போயிடும். அது அன்னைக்கு அவங்களுக்கு அந்த இது இருந்துச்சு, நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ 2வது வசனத்தில் நம்ம பார்க்க போயிடும். இந்த 1வது வசனத்தில் இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இப்போ அந்த தாய் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் யோவான் என்ன வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறார்னா, மரியாள் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டேங்கிறார். அப்படின்னு என்ன இருக்கணும், இயேசுவின் தாய் போடணுமா மரியாள் இருக்கணுமா, மரியாள் தான் போட்டிருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மரியாளை அதுக்கப்புறம் எல்லாரும் உயர்த்தி ஒரு கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துருவாங்கன்னா ஆண்டவர் தெரியும். அதனால தான் பேரையை யூஸ் பண்ணாமல் தாய்ங்கிற ஒரு வார்த்தையோடு முடிச்சிட்டார். ரைட், இன்னைக்கு இந்த மரியாளுக்கு அதிகமான உரிவு உறவு உரிமை இருக்கிற இடம், உறவு உரிமை. இப்போ நம்ம சில கல்யாணத்துக்கு போவோம், ஒரு வணக்கம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மூக்கி கொடுத்துட்டு நம்ம வந்துடும், இவ்வளோ தான் நம்ம செய்வோம். ஆனால் இவங்களுக்கு குறைவு உள்ளதை அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவர்களுக்கு என்ன இருந்துச்சு, மரியாளுக்கு அந்த குடும்பத்தோட, அதாவது திருமணம் செய்கிற குடும்பத்தோட உறவு இருந்துச்சு, உரிமை இருந்துச்சு. ரைட், இப்போ தகப்பனாரை நீங்கள் எங்கே தான் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பை லூக்கா 2வது அதிகாரம் 41வது வசனம்
43 வாசிக்கிறேன். பண்டிகை முடிந்த பின்பு திரும்ப வந்த பொழுது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் மேல் இருந்து விட்டார். இது அவருடைய தாய்க்கும் யோசேப்புக்கும் தெரியாதது. இயேசு கிறிஸ்து 12 வயதா இருக்கும் பொழுது நீங்க யார பார்க்கலாம்? யோசேப்பை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிக்சர்ல அவர் இல்லை, அவர் மறித்திருக்கலாம், இல்லைன்னா அவரை நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ அந்த கானான் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது இயேசுடைய தாய் வராங்க, தகவல் யோசேப்பை காணும், மறித்திருக்கலாம். ரைட். இப்ப இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க அமெரிக்கால உள்ள கல்யாணத்தை எப்படி சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு தெரியாது, என் தம்பி சொல்லியிருக்கேன். அமெரிக்கால உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா ப்ராப்பரா இன்வைட் பண்ணிருக்கணும் உங்களை. அப்புறம் அவங்க உங்கள்ட்ட கேட்பாங்க, நீங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும், என்னெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்கன்னு அவங்களுக்கு சொல்லிடணும். காரணம்னா உங்களுக்காக அவங்க சமைக்க போறது கிடையாது, ஒரு ஹோட்டல்ல இதை ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இந்த ஹோட்டல்ல ஒரு எத்தனை டேபிள் அதுல எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நம்மள மாதிரி இஷ்டத்துக்கு கடைசி நேரத்தில் யாரையும் போட மாட்டாங்க, முதவே வெல் பிளான்ட். அப்போ உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்கும், அந்த இன்விடேஷன் கார்டோடு தான் நீங்கள் அங்கே போகணும் கல்யாணம் விட்டுருக்கீங்க. அதை ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டலில் போய் நீங்கள் காட்டின உடனே அவங்க வந்து உங்களை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. அந்த டேபிளில் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அந்த சாப்பாடு அதில் இருக்கும். நல்லா இருக்காதா? அதுக்குள்ள இது பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். அந்த கல்யாண வீட்டில் ஒரு பிளேட்டுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ முதவே நினைச்சுவாங்க எல்லாமே பிளான்ட், கடைசி நேரத்தில் எது எதுவுமே கிடையாது. ரைட். அப்போ இந்த கானா ஊர் யாருடைய ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த ஊர் யாருடைய ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 21வது அதிகாரம் 2வது வசனத்தில் இது யாருடைய ஊர் நான் பார்ப்போம். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டானில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேல். கானா ஊராகிய நாத்தான்வேல், எந்த நாத்தானில் பார்த்து கபடற்ற இஸ்ரவேல்லே அப்படின்னு சொன்னாரோ அவனுடைய ஊருக்கு தான் கல்யாணம் நடக்குது. அப்ப ஆண்டவர் வந்து அழைப்பின் பேர்ல வருவார். இரண்டாவது, சீசர்களும் அழைக்கப்பட்டிருக்காருனா அன்னைக்கு வந்து இந்த பின் வசதியான கூட்டம் இருக்கணும். நமக்கு ஆண்டோடைய இயேசு 12 சீசர் இருக்காரு, அவங்க அம்மா இப்போ இயேசு தனியாக வரமாட்டாரு, சீசர்லையும் சேர்த்து கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யுங்க, இந்த வெல் ஆஃப் வசதியான கூட்டத்தரவர்கள். சரி, இந்த திருமணங்கிறது தேவனுடைய திட்டம், நல்லா கேட்டுக்கோங்க, தேவனுடைய திட்டம். வாசிப்போமா அதிகமும் 2வது அதிகாரம் 24வது வசனம் இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாதமாக இருப்பார்கள். இதை யார் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின வசனத்தை வாசித்தா தான் உங்களுக்கு புரியும் இது யார் சொல்றாங்கன்னு. உங்களுக்கு புரியும் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷன் இருந்து எடுத்தப்பட்டபடியால் மனுஷி என்று எனப்படுவாள் என்றான். அப்ப இங்க ஆதாம் பேசுறதோட முடிஞ்சிச்சு, என்றான், ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அடுத்து பேசுறது தேவன் பேசுறாரு, இங்க பைபிள் அப்படின்னு நுணுக்கமா வாசிச்சா தான் அதனுடைய ஆழம் தெரியும். பாருங்க, இந்த 23வது வசனம் என்றான் முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சு. 24வது வசனம் இதன் நிமித்தம், எதன் நிமித்தம், புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மனசு என்ற இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் இது சொல்றது தேவன் சொல்கிறார், இசைந்திருப்பார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மியூசிக் டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மியூசிக் கேட்குறீங்க, அதில் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இணைந்து போகும். இப்போ ஒரு ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, அது நிற்கும், அப்புறம் சைலன்ஸ், ஒரு ஃப்ளூட் வரும். இந்த ஃப்ளூட் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ஸ் எல்லாம் நின்றோம். அந்த ஃப்ளூட் எவ்வளோ நேரம் வரும்னா, ஒரு ஹாஃப் டு ஒன் செகண்ட் அப்படி மினிமம் வயசில் வந்து அது நின்றோம். அடுத்து சொல்கிறோம், இதெல்லாம் இசைந்து போகிறோம். ஆனால் திருமண வாழ்க்கை இசைந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அது
நம்ம தெய்வ சாகம் இத்தனை வருஷம் வாரது பெரிய ஆச்சரியம். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண் பெண் டோட்டலி ஆப்போசிட். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நம்மெல்லாம் ஹியூமன் பீயிங்னு சொல்லி ஜென்ரலாக பார்க்குறோம். நம்முடைய முகம், நம்முடைய அனாட்டமி பாடியும் பெண்ணுடைய அனாட்டமி டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்முடைய சிந்தை வேறு, பெண்களுடைய சிந்தை வேறு. நீங்கள் என்னைக்காவது சேலையை பற்றி நினச்சிருப்பீங்களா? நகையை பற்றி நினச்சிருப்பீங்களா? நான் அவங்க சேலையும் நகையை தான் நினச்சிட்ருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை சேலை இருந்தாலும் இன்னொரு ரெண்டு சேலை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக வாங்கிக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், டேய் ஒரு பழைய சேலையை கூட ஒரு பொம்பளை கொடுக்க மாட்டான், கபடில் தூக்கி வச்சுக்கிறோம், ஆனால் யாருக்கு ஒரு விஷயம் பார்த்தா கொடுக்க மாட்டான்னு சொல்லி. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு ஆப்போசிட்டான கேரக்டர்ஸை ரெண்டு பேருக்கு இருக்குது. அந்த கேரக்டரில் இருக்க நாம் இணைந்து போகிறதுனா லேசான காரியம் கிடையாது. அன்றைய கிருபையிலே பெரிதான கிருபை தேவை. ஒன்று கொண்டு 14வது அதிகாரம் 7வது வசனம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி ஸ்டாலின் போட்டிருக்காரு. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, இசைந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வித்தியாசமான இடம். இப்போ நான் படித்தது ஃபுல்லாக விருதுநகரில் படித்தேன். என் மனைவி படித்தது திருவனந்தபுரத்தில் படித்தேன். நான் லோக்கல் ஸ்கூலில் படித்தேன், கேவிஎஸ்எல்ஆர் ஸ்கூலில். அங்கே அந்த குமுதம் கல்கண்டு இதை தான் கொஞ்சம் வாசிச்சுட்டு இருந்தோம். அவங்க ஃபுல்லாக கான்வென்ட்டில் படித்து என்னமோ இவ்வளோ இவ்வளோ தட்டடி புதுசமாக படிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அவ்வளோ கஷ்டம். சரி, அதான் இசைந்து இருக்கிறது. ஆனால் நாம் இசைந்து வாழ வேண்டும், அதில் சந்தேகமே கிடையாது. ரைட். ஆதியாகமம் 29 எடுத்துக்கணும். ஆதியாகமம் 29:18. யாக்கோபு ராகேல் மேல் பிரியமாயிருந்தபடினாலே உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறார்கள். லவ் மேரேஜ் கேள்விப்பட்டு கேட்கலாம். அதான் இது லவ் மேரேஜ். இவர் நேசிக்கிறார், ராகேலை நேசிக்கிறார். அதற்கு லாபான் 20வது வசனம், அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தார். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் கொஞ்சம் காலமாக தோன்றது. எனக்கு ஒருத்தர் பல இன்சிடென்ட் தெரியும். ஒரு பர்டிகுலர் நபரை 40 நாளுக்கு முன்னாடி என்ன சந்திச்சேன். அவர் எங்கூட இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன். அப்படி ஒரு நல்ல மனுஷன் நான் பார்க்க முடியும். அவர் சொன்னார், சார் என் கல்யாணம் மேரேஜ், லவ் மேரேஜ் சார் அப்படின்னார். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க கேட்டேன். ரொம்ப சோகமாக இருக்கேன் சார். சார் எனக்கு என் மனைவிக்கு சம்பந்தமே கிடையாது சார். அவள் என்ன செஞ்சாலும் எனக்கு அது ஒத்துப்ப மாட்டேன். அவள் சொல்கிறது, அவள் சொல்கிறது எதையுமே நான் ஏற்றுக்கொள்ள முடியல. அவள் சொல்கிறா என்னை நீங்கள் என்றைக்கு ஃபாரின் கூட்டிகிட்டு போகப்படுங்க அப்படின்னு கேட்டா. என்னது ஃபாரினா? அவன் சொல்கிறாளாம், நான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் ஒரு இடத்துக்கு நான் இப்போ திரும்பி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னது பெரிய ஸ்டேட்டஸ்? எங்கள் சொந்தக்கார பிள்ளைகள்லாம் கோல்டில் நெக்லஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் எனக்கு டைமண்டில் போடுற, திருமணம் செய்திருக்கேன். எப்படி திருமணம் செய்ய? காதலிச்சு கல்யாணம் கட்டியிருக்கேன். எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. என்ன எதிர்பார்ப்பு? சே, இந்த பொண்ணு ஒரு பெரிய வீட்டுக்கு, என்ன வீட்டுக்கு, காதலிச்சு கல்யாணம் கட்டியிருக்கால, இவ வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும். யார் பார்க்கணுமா? அவங்க பார்க்கணுமா? அதுக்காக இந்த பொண்ணை முதல் ஃபாரின் கூட்டிட்டு போகணும். ரெண்டாவது, எனக்கு கோல்டெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும், எனக்கு டைமண்ட்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லி. இது இந்த பொண்ணுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இங்கே பார்க்குறோம், லவ் மேரேஜில் 7 வருஷங்கள் கொஞ்சம் நேரமாக போச்சான். அது வந்து கடகடகடன்னு நினைச்சிருச்சு போயிடுச்சு. ரைட். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 10வது வசனம் துவச்சிக்கு. நியாயாதிபதிகள் 14:10. சிம்சோனை பார்க்குறோம். ரைட். சிம்சோனை பார்க்குறோம். 14:10. அவள் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு போன பொழுது, அப்போ இங்கே அம்மாவும் அப்பாவும் சிம்சோனும் யாரை பார்க்குறாங்க? பெண் வீட்டுக்கு போகிறாங்க. பெண் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சுறாங்க. போகும்போது சிம்சோன் அந்த அங்கே விருந்து செய்தான். விருந்து செய்கிறதுனால யார்? மாப்பிள்ளையோட வீடு. அவர் தான் செலவெல்லாம் பார்த்துக்கணும். வாலிபர்கள் அந்த பிச்சைவர்கள் வாலிபர். அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அங்கே கம்ப்ளீட் ஆப்போசிட்டுங்க. இங்கே மாப்பிள்ளை வீட்டில் தான் எல்லாம் டாமினேட், எல்லாமே அவங்க தான் சொல்லுங்க செலவெல்லாம் பார்க்கணும். ஆனால் இங்கே இருந்தால் அப்படி கிடையாது. சரி, திருமணத்திற்கு என்ன தேவைன்னா சாட்சி தேவை. என்ன தேவை? சாட்சி தேவை. எடுத்துக்கொள்ளாமா? ரோத் எடுத்துக்கொள்ளும். ரோத்
நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம். ரோத் 4:10. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேர் நிலை நிற்க, நான் மக்களேனின் மனைவியாயிருந்த மோவாபின் ஸ்திரீயாகிய ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். இதான் முக்கியமானது. இதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சிகள். அப்ப திருமணத்திற்கு தேவை என்னன்னா சாட்சி. சாட்சி இல்லாமல் செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம இதில் சாட்சி கையெழுத்து போடுவாங்க, அதை நம்ம பார்த்துருக்கோம். உன்னத பாட்டு 3:11. உன்னத பாட்டு 3:11. இங்க நம்ம ஒரு அழைப்பை பார்க்கறோம். என்ன அழைப்பு பார்க்கணும்? சியோன் குமார்த்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலோமனின் கல்யாண நாளிலும் மன மகிழ்ச்சி நாளிலும் அவளுடைய தாயார் அவருக்கு சூட்டினிருக்கிற அவரை வந்து பாருங்கள். அழைப்பு வந்து பாருங்கள் அப்படின்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள் சொல்லி முதல் அதிகாரத்தில் வாசிச்சோம். இப்ப இந்த திருமணம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தேவன் இணைத்தது பாத்தீங்களா. சியோன் குமார்த்திகளே அப்படின்னா என்னது? நம்ம தான் சியோன் குமார்த்திகள். நமக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது. அது ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் வெளிப்படுத்துதல். பத்தொன்பதாவது அதிகாரம் 7 வசனம். நாம் சந்தோஷப்பட்டு கழிவுர்ந்து அவருக்கு துத்தி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள். இது ஃபைனல் திருமணம். ஆனால் நம்ம என்ன சொன்ன வந்து பார்க்கணும். எதை வந்து பார்க்கணும்? சியன் குமார்த்தில் நமக்கு தான் அழைப்பு. நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலோமனின் கல்யாண நாளிலும் மன மகிழ்ச்சி நாள். கல்யாண நாளுங்கிறது மன மகிழ்ச்சி நாள். ஏன்னா நம்ம இதுக்காக தான் காத்துக்கொண்டு ஒரு நாள் வரும். நாம் நினைச்சிடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இணையப்படுகிறோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. திருமணத்தை குறித்து ஒரு ஆழமான சத்தியத்தை தியானித்திற்கு ஆவியானவர் பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.